பதவியை இழந்து அலையும் கோட்டாபயவிக்கு இப்படியொரு அவல நிலையா? வெளியானது அதிர்ச்சி தகவல். உடனடியாக வைத்தியசாலையை நாடுங்கள், இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவுறுத்தல். முற்றுப்பெறும் வரிசை யுகம், எரிபொருள் விநியோகம் தொடர்பில் புதிய செயலி அறிமுகம். காலிமுகத்திடல் போராட்ட இயக்கத்தை நாடாளுமன்றக்கு வருமாறு அழைப்பு. மட்டுப்படுத்தப்பட்ட தனியார் பேருந்து சேவை வெளியாகிய புதிய அறிவிப்பு. முன்னாள் ஜனாதிபதி கோட்டாபய தாய்லாந்து புகைட் விமான நிலையத்துக்கு சிங்கப்பூரில் இருந்து சென்று இறக்கவிருந்த சந்தர்ப்பத்தில் அங்கு அவரது வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் அதிகமாக குழுமியிருந்த நிலையில் அவரது பயணத்தை வேறு திசையில் மாற்ற அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டது. அதன் பின்னர் தாய்லாந்து தலைநகரான பாங்கொங்கில் டொன்முவங் சர்வதேச விமான நிலையத்துக்கு விமானம் திருப்பி அனுப்பப்பட்டது. இந்த விமானம் பயணத்துக்கு சிங்கப்பூரில் இருந்து சார்ட்டர் வகை விமானம் ஒன்று வாடகைக்கு பெறப்பட்டிருந்தது. அதற்கான வாடகை அமெரிக்க டாலர் 30,000 தாண்டியிருந்தது. அதாவது இலங்கை பணத்தில் 1,00,000 ரூபாய் அளவாகும். விமானம் குறிப்பிட்ட இடத்தில் தரையிறங்க முடியாமல் போனதால் 1 மணி நேரத்திற்கு மேலதிகமாக கோட்டாவுக்கு விமானத்திலேயே இருக்க வேண்டியது. டொன்முவங் விமான நிலையத்தில் விமானத்தை தரையிறக்க உத்தரவு கிடைக்கவும் வெகு நேரம் எடுத்திருந்தது. இதனால் அங்கும் அவர் நீண்ட நேரம் எடுக்க வேண்டியிருந்தது. இப்படியான ஒரு இக்கட்டான நிலையில் அதிர்ந்து போன தாய்லாந்து அரசு கோட்டா தங்குமிடத்தை ரகசியமாக வைத்திருக்கவும் அவரை பாதுகாக்க சிவில் பாதுகாப்பு அதிகாரிகள் சிலரை நியமிக்க முடிவெடுத்துள்ளது. மேலும் அவரை வெளியில் தலைகாட்ட வேண்டாம் என உத்தரவிடப்பட்டுள்ளது. நாட்டில் கடந்த சில மாதங்களாக டெங்கு நோய் தாக்கம் தீவிரமடைந்து வரும் நிலையில் சிறுவர்களுக்கு 2 நாட்களுக்கு மேல் காய்ச்சல் நீடிக்குமாயின் உடனடியாக வைத்தியரை நாடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. டெங்கு நோய் தாக்கம் பெரியவர்களை விடவும் சிறுவர்களுக்கே அதிகமாக ஏற்படுவதாக கொழும்பு சீமாட்டி ரிச்வே வைத்தியசாலையில் சிறுவர் நல வைத்திய நிபுணர் பிரதீப் நவபாலசூரிய தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போது சிறுவர்களுக்கிடையில் காய்ச்சல் வேகமாக பரவி வருவதாகவும் பிள்ளைகளை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுமாறு சுகாதார தரப்பினர் பெற்றோர்களிடம் விசேர கோரிக்கையை முன்வைத்துள்ளனர். எனவே பிள்ளைகளுக்கு காய்ச்சல், இருமல், தடிமல், சுவாசிப்பதில் சிரமம் போன்ற அறிகுறிகள் காணப்பட்டால் உடனடியாக அருகிலுள்ள அரசு வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. மேலும் கடந்த சில நாட்களாக பெய்து வரும் கடும் மழை காரணமாக 5 மாகாணங்களில் டெங்கு நோயாளர்களின் எண்ணிக்கை வேகமாக அதிகரித்துள்ளது என பொது சுகாதார பரிசோதகர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. ஆகவே நுழம்பு ஒழிப்பின் அறிவுறுத்தல்களை பின்பற்றாத அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அச்சங்கம் தெரிவித்துள்ளது. நாட்டில் எரிபொருள் கிடைக்கும் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் தொடர்பான சகல தகவல்களை அறிந்து கொள்வதற்கு புதிய செயலியை அறிமுகப்படுத்தப்படவுள்ளதாக இலங்கை தகவல்கள் தொழில்நுட்ப முகவர் நிலையத்தின் தலைவர் ஜெயந்தடி சில்வா தெரிவித்துள்ளார். குறித்த செயலி மூலம் நாட்டில் எரிபொருள் கிடைக்கும் எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் தொடர்பான தகவல்களை அறிந்து கொள்ள முடியும் எனவும் விரைவில் இந்த செயலியை பொதுமக்களுக்கு அறிமுகப்படுத்தப்படும் எனவும் தெரிவித்தார். மேலும் நாட்டில் எந்த பகுதியில் உள்ள எரிபொருள் நிரப்பு நிலையங்கள் தொடர்பான தகவல்களை இந்த செயலியினூடாக பெற்றுக்கொள்ள முடியும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். குறித்த செயல்முறையின் மூலம் மக்கள் வரிசைகளில் நிற்பதை தவிர்த்துக் கொள்ள முடியும் என்றும் இலகுவாக எரிபொருள் நிலையங்களை கண்காணித்து எரிபொருளை பெற்றுக் கொள்ள முடியும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. QR குறியீட்டு முறையின் கீழ் குறித்த ஒரு பிரதேசத்தில் வசிக்கும் நபர் ஏனைய பகுதியில் அமைந்துள்ள எந்த ஒரு எரிபொருள் நிரப்பு நிலையத்திலிருந்தும் எரிபொருளை பெறுவதற்கான வாய்ப்பை இந்த செயலியினூடாக அறிவிக்கப்படவுள்ளது. அந்த மூலம் நுகர்வோர் எரிபொருளை பெற்றுக் கொள்ள முடியும். மேலும் நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் சுற்றுலா பயணங்களை மேற்கொள்ளும் போது அந்த பகுதிகளில் அமைந்துள்ள எரிபொருள் நிரப்பு நிலையத்திலிருந்து எரிபொருளை பெற்றுக் கொள்ளும் வகையில் புதிய முறைமை அறிமுகப்படுத்தப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது. காலிமுகத்திடல் போராட்ட இயக்கத்தை அரசியல் கட்சியாக மாற்றி தேர்தலில் போட்டியிட்டு நாடாளுமன்றத்திற்கு வருமாறு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. தமிழ் முற்போக்கு கூட்டணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான மனோகணேசன் இதற்கான கோரிக்கையை முன்வைத்துள்ளார். கொழும்பில் நேற்றைய தினம் இடம்பெற்ற சந்திப்பிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் அவர் தெரிவிக்கையில், காலிமுகத்திடலில் இருந்து போராட்டக்காரர்கள் தாமாகவே வெளியேறிவிட்டார்கள். அங்கிருந்து கூடாரங்களும் அகற்றப்பட்டுவிட்டன. ஆனால் காலிமுகத்திடல் என்பது ஒரு இடம்தான், ஒரு ஸ்தலம்தான். அங்கே போராட்டக்காரர் இல்லாததன் காரணமாக போராட்டம் முடிந்து விட்டது என்று அர்த்தமில்லை. போராட்டம் என்பது ஒரு உணர்வு. இந்த உணர்வு போராட்டமாக மாறி வெற்றியடைந்திருந்தது. இந்த போராட்டம் வெற்றியடைந்ததன் காரணமாக முன்னாள் அதிபர் கோட்டாபய ராஜபக்சே நாட்டை விட்டு துரத்தப்பட்டார். மஹிந்த ராஜபக்சே பிரதமர் பதவியிலிருந்து விலகினார். ராஜபக்சர்கள் அமைச்சரவையில் இருந்து ஒதுங்கினார்கள். இருந்தாலும் தற்போது திரைமறைவில் ராஜபக்சர்களின் அழுத்தங்கள் இருப்பதாக அவர்கள் கூறுகின்றனர்.
வார இறுதியில் தனியார் பேருந்து சேவை மட்டுப்படுத்தப்படும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கம் தெரிவித்துள்ளது. இதன்படி இன்று 50% பேருந்துகளே சேவையில் ஈடுபடுத்தப்படும் என இலங்கை தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் ஹெமனு விஜயரத்ன தெரிவித்துள்ளார். இருப்பினும் நேற்று முன்தினம் வெள்ளிக்கிழமை 75% தனியார் பேருந்து சேவையே சேவையில் ஈடுபடுத்தப்பட்டன. இன்று எரிபொருள் கிடைக்கும் என எதிர்பார்த்ததால் எதிர்வரும் திங்கட்கிழமை முதல் வழமை போன்று பேருந்து சேவைகள் முன்னெடுக்க முடியும் என எதிர்பார்த்துள்ளதாக ஹெமனு விஜயரத்ன மேலும் தெரிவித்தார். பதவியை இழந்து அலையும் கோட்டாபயவிக்கு இப்படியொரு அவல நிலையா? வெளியானது அதிர்ச்சி தகவல். உடனடியாக வைத்தியசாலையை நாடுங்கள், இலங்கை மக்களுக்கு விடுக்கப்பட்டுள்ள அவசர அறிவுறுத்தல். முற்றுப்பெறும் வரிசை யுகம், எரிபொருள் விநியோகம் தொடர்பில் புதிய செயலி அறிமுகம். காலிமுகத்திடல் போராட்ட இயக்கத்தை நாடாளுமன்றக்கு வருமாறு அழைப்பு. மட்டுப்படுத்தப்பட்ட தனியார் பேருந்து சேவை வெளியாகிய புதிய அறிவிப்பு.